கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 18 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஆனந்த் வந்துட்டு நேராக மீனாட்சிக்கிட்ட போயிட்டு, மீனாட்சி இத்தனை நாளும் உனக்கு நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், இனி தயவு செஞ்சு மன்னிச்சிரு மீனாட்சி அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி வந்துட்டு கோபமாக நிற்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு மீனாட்சி, இப்போதைக்கு என் மேலே உள்ள கோபத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு தயவு செஞ்சு அம்மா பக்கத்தில் வந்துட்டு அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் வா அப்படின்னு அதுக்கு மீனாட்சி வந்துட்டு முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம் மீனாட்சி, தயவு செஞ்சு நான் கூப்பிட்றேன்னு வாமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் நேராக ஆனந்த் பின்னாடி போகிறாங்க. இதை பார்த்த ரியாவுக்கு செம்ம அதிர்ச்சி, என்ன இது, ஆனந்த் வந்துட்டு ரியாவை கூட்டிக்கிட்டு போகிறானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆனந்த் நேராக அபிராமி பக்கத்தில் போய் நின்று, அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு ரியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. அப்போ நம்ம மீனாட்சியும் ஆனந்தும் சேர்ந்து அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த ரியா. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நக்கலாம் அந்த ரியாவை பார்த்து எசிரிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா போயிட்டு ரியா கிட்டே கேட்குறாங்க, ஏய் இந்த மீனாட்சியை கடத்த சொல்லி தானே உங்ககிட்ட ரொம்ப பெரிய திட்டத்தை சொன்னேன், என்ன சொதப்பிட்டியா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மீனாட்சியை நான் கடத்தி கொண்டு போயிட்டேன், கொண்டு போய் ஒரு பெரிய குடோனில் அடைச்சி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இந்த கார்த்திக் கண்டிப்பாக போய் அந்த மீனாட்சியை காப்பாற்றியிருப்பான் போல அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், அந்த கார்த்திக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்க அப்படின்னு. நான் சொல்கிறத நீ கொஞ்சமாவது கேட்டால் தானே நீ எப்படியாவது கார்த்திக்கிட்டேருந்து தப்பிப்ப, நீ பாட்டுக்கும் ஏனோ தானோன்னு வேலை பார்த்தா இப்படி தான் நடக்கும். இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ண முடியாது, உனக்கு சொல்ல வேண்டிய ஐடியா எல்லாமே சொல்லிட்டேன், அதை உனக்கு சரியாக எக்ஸிக்யூட் பண்ண தெரியல, அந்த மீனாட்சியை தீத்து கட்டிட்டு நீ மண்டபத்துக்கு வந்திருக்கலாம், அதை விட்டுட்டு அவளை ரவுடிகளை வச்சு தீத்து கட்ட சொல்லி வந்துட்டேன். ஆனா கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, அவன் 10 பேரை ஒரே கையினாலேயே அடிச்சு தூக்கி வீசிடுவான், ஆனா இது தெரியாம நீ பாட்டுக்கும் ரவுடிங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்ட. இப்ப பாத்தியா, கார்த்தி வந்துட்டு ஈஸியா அந்த மீனாட்சியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். இங்க பாரு, இதுக்கப்புறம் என்னால உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது, நீ என்கிட்ட எந்தவித ஹெல்ப்பும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி நம்ம ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சியும் ஆனந்தும் அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே 100 வயசு வரைக்கும் ஜோடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேதவழி சொல்கிறாங்க, அபிராமி ரொம்ப அருமையாக வாழ்த்து சொன்னேன், என் பேர மக்களுவ என்னுடைய பேத்திகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு நம்ம பாட்டியும் வந்து வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவும் அருணும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியும் தீபாவும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும் தாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட, அத்தை உங்களுக்காக நாங்கள் ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேட்குறாங்க, என்ன கிஃப்ட்டு தீபா ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் பொறுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் தீபாவும் நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஃப்ரேமை வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, அது என்ன தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை பொறுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஃப்ரேமாக அபிராமி கிட்டையும் அருணாச்சலத்தையும் கொடுத்து, இப்போ நீங்கள் பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்க அந்த கிஃப்டை பிரிக்கிறாங்க. கிஃப்ட்டு பிரித்ததோட அபிராமிக்கு ரொம்ப எல்லையில சந்தோஷம், ஏன்னா அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா ஃபேமிலி ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அபிராமி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை இது யாருடைய ஐடியா தெரியுமா, கார்த்திக் சாரோட ஐடியா தான், கார்த்திக் சாருக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ வீட்டில் இருக்குன்னு ரொம்ப நாளாக ஆசை, அதனால தான் இந்த ஃபேமிலி ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணார், முக்கியமாக நம்ம வீட்டில் அதிகமாக பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிற அந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்தோன்னு புரிய வைக்கணும், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நான் ஐடியா கொடுத்தேன், சாரும் ஓகே சொல்லி இதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், அதான் எனக்கு கடைசி வரைக்கும் ஆசை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு மருமகை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு, அத்தை என்ன தீபாவையே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் உங்கள் மருமகன்
தான். செல்ல மருமகன்னு தீபாவை மட்டும் தூக்கி தலையில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தீபா மீனாச்சி சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபாவும் சிரிக்கிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, என் மூணு மருமகளும் முத்தான மருமக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சந்தோஷப்படுறாங்க, ஆஹா கூட்டத்தோட கூட்டமாக நம்ம சேர்ந்துக்க வேண்டியது தான், இல்லைன்னா இந்த அபிராமி பாட்டுக்கும் நம்மளை விரட்டி அடிச்சுட்டான்னா அந்த ரியா கூட கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யாவும் அந்த குடும்பத்தோடு போய் சேர்ந்துக்கிறாங்க. இதை பார்த்த ரியாவுக்கு சரியான அதிர்ச்சி, என்னடா நடக்கிறீங்க, இந்த ஆனந்த திடீர்னு மீனாட்சியை எதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காலில் விழுகிறான், இவன் நம்மளை தானே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருந்தேன், இப்போ திடீர்னு இவன் மீனாட்சியை கூட்டிகிட்டு போயிட்டானே, இங்கே என்ன நடக்குது, வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி சொல்கிறாங்க, சரி பாட்டி சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு. அப்போ வேதவள்ளி சொல்கிறாங்க, அது சரி அபிராமி, நான் இங்கே வந்த காரணம் என்ன தெரியுமா, உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய பேரம் பேத்திக்கு ஒன்றா இருக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரமே வந்திருக்கேன், நீ இங்கேயே ஸ்டே பண்ண சொல்கிற, இங்கே பாருமா அங்கே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து இருக்குது, விவசாயம் வேறு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் என்னால் விட்டுட்டு வர முடியுமா, அபிராமி இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வந்து உன் வீட்டில் தங்குறேன், அதனால நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என்னம்மா இது திடீர்னு வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் என் பிள்ளைங்களும் என் மருமகங்களும் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் திடீர்னு போகணும்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு. அதுக்கு வேதவெளி சொல்கிறாங்க, இங்கே பாரு அதுக்கு என்ன, இன்னும் 2 மாதத்தில் ஊர் திருவிழா வருது, அந்த திருவிழாவுக்கு உன் மருமகள்களையும் உன் மகன்களையும் கூட்டிகிட்டு வா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தோம் பாரு, அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேதவெள்ளி அங்கேருந்து கிளம்புறாங்க, வேதவெள்ளி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்தி எங்கே என்னுடைய மானம் போக போகுதோ, என் அம்மா மனசு உடஞ்சி போக போகிறாங்களோ அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன்ப்பா, ஆனால் என் குடும்பத்தையே நீ காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா என்னம்மா அது தனித்தனியாக பேசுகிறீங்க, உங்கள் குடும்பம் என் குடும்பம் வேறையா, நம்ம எல்லாருமே ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் இத்தனை நாளும் இந்த குடும்பத்துக்காக நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த ரியா இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே தலையிட மாட்டா, ஆனந்தண்ணே அந்த ரியா எப்படிப்பட்டவன்னு கடைசியாக புரிஞ்சுக்கிட்டாரு, இனிமேல் அந்த ரியா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவளை ஆனந்தண்ணனே ஊரை விட்டு தூக்கி எறிஞ்சிருவார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, கடைசியாக ஆனந்தந்த ரியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டான்னு மீனாட்சியை தம் மனைவியை ஏற்றுக்கிட்டானே, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம், மீனாட்சியோட அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு கடந்தேன், நீ தான்ப்பா என் குடும்பத்தையே காப்பாற்றியிருக்க அப்படின்னு அபிராமி கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அம்மா என்னம்மா கண் கலங்குறீங்க, இதை நம்ம குடும்பம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா வந்துட்டு, அத்தை அழாதீங்க அத்தை, நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே பாதி தீர்ந்த மாதிரி அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி நேராக ரியாவை பார்த்து, ஏய் இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் நீ இங்கே இருந்து என்னடி பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், என்னை ஆனந்து தொட்டு தாலி கட்டியிருக்காரு, இந்த பாருங்கள் தாலி கிடக்கு, கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, எவ்வளோ துமரம் இருந்தால் நீ இப்படி பேசுவ, மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு உன்னுடைய பொட்டி படிக்கையெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் சொன்னால் மட்டும்தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. ஆனந்த் வந்து நேராக ரியாவை பார்த்து, இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம் போடி அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, ஆனந்த் நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்கு ஆனந்த் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ இத்தனை நாளும் எதுக்காக என்னைய லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்துனனே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருந்தியன்னா கண்டிப்பாக உன்னைய நான் போலீஸில் பிடிச்சு கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்னையா போலீஸில் பிடிச்சு கொடுப்பியா, உன்னால் கண்டிப்பாக முடியாது ஆனந்த் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, என்னால் கண்டிப்பாக முடியும் ரியா, மரியாதையாக நீ இந்த இடத்த விட்டு இப்போ போகலைன்னா கண்டிப்பாக நான் சரணன் போலீஸாக வர வச்சு உன்னைய நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்னால் போக முடியாது அப்படின்னு. அப்போ ஆனந்த் ரியாவை ஓங்கி அரைஞ்சு, இங்கே பாரு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போக போகிறோம், நீ பின்னாடியே வீட்டுக்கு வந்தீன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் நம்ம கார்த்தி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக ரியா கிட்டே போயிட்டு, நான் தான் சொன்னல்லடி உன்னுடைய வண்டவாளையெல்லாம் ஒரு நாள் தண்டவாளம் ஆகும்னு சொன்னேன், அதே மாதிரி ஆகிருச்சு பத்தியா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அடியே தீபா உன்னால் தாண்டி இவ்வளோ பிரச்சனையும், உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல. அதுக்கு தீபா சொல்கிறாங்க,
உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, என் குடும்பத்தை இனிமே உன்னால் நெருங்கவே முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா செம்மையாக ரியாவை வெளுத்து வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்கச்சே, நம்ம தீட்டம் போட்டது ஒன்று, இப்போ நடந்தது ஒன்றா இருக்கேச்சே, ஆனந்தை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த 3000 கோடி சொத்துக்கு நம்ம அதிபதி ஆகலாம், முதலாளி ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு அந்த ரியா சரியான ஏமாற்றத்தில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி தீபா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதோட நம்ம அபிராமி நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் தீர்ந்து போயிருக்கு, அதனால் நம்ம வீட்டில் ஒரு பெரிய பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சரிம்மா அதோட மீனாட்சி ஆனந்த் கல்யாணத்தை நடத்திடலாமே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நான் கூட மறந்துட்டேன்ப்பா, நீ நல்லா ஞாபகப்படுத்தி வர்ற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா, ஆனால் மீனாட்சி அன்னி இன்னும் ஆனந்தை மன்னிக்கவே இல்லை, இன்னுமே கோவத்தில் தான் இருக்காங்க, அவங்களுடைய கோவத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் மீனாட்சிக்கிட்ட எடுத்து சொல்கிறேன், அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஆனந்தை ஏத்துப்பா அப்படின்னு. ஆனால் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா, ஒரு பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கு, கண்டிப்பாக அவள் என்றைக்குமே ஆனந்தை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நான் மீனாட்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. கார்த்தியும், சரிம்மா, இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளாக ஐயர்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா, நான் மீனாட்சிக்கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளாக முடிவெடுக்கலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக தீபாட்ட போய் பேசுகிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சொல்லுங்கள், இது முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்ல வந்தீங்க, இப்போ திடீர்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, இது எல்லாமே மீனாட்சி அண்ணியோட விஷயத்தை பற்றி தான் அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா கேட்குறாங்க, என்ன விஷயம் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, அண்ணன் வந்துட்டு ரியாவை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனால தான் மீனாட்சியை கூட்டிகிட்டு போயிட்டு அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. இப்போ மீனாட்சி அண்ணியோட கழுத்தில் தாலி இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதான் நல்ல நாள் பார்க்கணும்னு அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அக்கா கிட்டே நம்ம பேசணும் சார், ஏன்னா அவங்க ஆனந்த மாமா மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, நம்ம இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க இன்னுமே கோவப்படுவாங்க சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சாவி நீ மட்டும்தான், நீ மட்டும் போயிட்டு மீனாட்சி அக்கா கிட்டே இதை பற்றி கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுவாங்க, ஒன்று ஆனந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் டைம் வேணும்னு சொல்லுவாங்க, ஸோ நம்ம அதை வச்சு அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணலாம்னு நினைக்கலாம்ல அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சார், நான் வந்துட்டு மீனாட்சி அக்காட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியும், ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும், ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாற்றிருக்கீங்க, கடைசி நேரத்தில் அந்த ஆனந்தூரியாவும் அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தாங்க, அப்போ என்னால் கொஞ்சம் கூட தாமிக்கவே முடியலை, வேதப்பள்ளி பாட்டியே ஒரு செகண்ட் சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க, அந்த நேரத்தில் நல்லவேளை நீங்கள் மீனாட்சி அண்ணியை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அவங்க வந்ததோட தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, அவங்க வந்ததோட நீங்கள் ஆனந்த மாமா கிட்ட ரியா பற்றின வீடியோவில் காமிச்ச பிறகுதான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, இது எல்லாமே ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா இன்னரும் அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம குடும்பம் மானமே போயிருக்கோம், இன்னரும் மீடியாவில் நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நானும் அதே தீர்ப்பான்னு நினச்சேன், இன்னும் நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருப்பாங்கள்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், நம்ம குடும்பம் இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, நம்மளுக்கு பல விதத்துலேருந்தும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நம்ம தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு. அப்போ கார்த்தியும், சரி தீபா, சரி நீங்கள் போயிட்டு மீனாட்சி அண்ணிக்கிட்ட இதை பற்றி பேச பாருங்கள் அப்படின்னு. அப்போ தீபாவும், சரி சார், நான் மீனாட்சி அண்ணிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா நேராக மீனாட்சியை பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு, அக்கா என்னக்கா இன்னும் கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கீங்க, அதான் ரியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சில்ல அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு,
மீ ரியாவை வந்து கெஸ்ட் ஹவுஸை விட்டு அனுப்பினாலும் என்ன பிரயோஜனம்? மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு ஆனந்த்கிட்ட வந்து ஏமாத்தினா கண்டிப்பாக ஆனந்த் மறுபடியும் ஏமாந்து போய் என்னைய அவமானப்படுத்துவார். அதனால் நான் அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் வரமாட்டேன் தீபா, என்னால் மறுபடியும் ஏமாற முடியாது. அந்த மனுஷன் என்ன சொன்னார்? இந்த மாதிரி அத்தையோட ஒரே ஒரு ஆசையால் தான் நான் வந்துட்டு வேண்டாம் விருப்பாக மீனாட்சியை கல்யாணம் பண்ணேன், இல்லைனா நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு எப்படி எனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னார். அது கேட்டதோட என் மனசு ரொம்ப செதஞ்சு போயிட்டு தெரியுமா? அப்படி இருக்கையில் என்னால் எப்படி அந்த ஆனந்தோட முகத்தில் முழிக்க முடியும்? இல்லைங்க தீபா, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் ஆனந்த மறுபடியும் ஏற்றுக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட அப்பையிலேருந்து என்ன சொன்னேன், அந்த ரியா இந்த வீட்டில் அத்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்ததுனால தான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அதை தவிர்த்து நான் வந்துட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. நீ இதை பற்றி மறுபடியும் என்கிட்ட வந்து பேசாத தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா எத்தனை நாள் தான் நீங்கள் ஆனந்த மாமா மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக அவரை புரிஞ்சிக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கண்டிப்பாக ஆனந்தோட வாழ்கிறதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே இதை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாத தீபா, வேறு ஏதாவது இருந்தால் பேசு அப்படின்னு. அப்போ தீபா, சரிக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க, அவன் எவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கான், என் மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்கான், இது மாதிரி என்னால் உங்கூட வாழ முடியலை, வேண்ட விருப்பாக தான் வாழ்ந்தேன்னு எப்படி என் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினான், அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட என்னால் போய் எப்படி வாழ முடியும் அப்படின்னு மீனாட்சி மனசில் யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தீபா நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, என்னங்க இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, மீனாட்சி அக்கா மறுபடியும் ஆனந்த மாமாவை ஏற்றுக்க மாட்டேன்னு ஒத்த கல்ல நிற்கிறாங்க, அவங்களை எப்படி வந்துட்டு நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்னு. மறுபடியும் அவங்க லைஃப்குள்ளே காதலை கொண்டு வந்துட்டுன்னா மறுபடியும் அவங்க வந்துட்டு ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நீ சொல்கிற இந்த ஐடியாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது தீபா, நம்ம இதையே யூஸ் பண்ணுவோம், இதனால் ஆனந்தும் மீனாட்சியும் ஒன்று சேர்ந்தால் நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. அப்போ தீபாவும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியாவை வந்துட்டு ஐஸ்வர்யா நேராக அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னறியா உன்னுடைய நிலமை இப்படி ஆகிருச்சே, பேசாப்பில் அந்த மது கொடுத்த 10 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு மது கூடையே இருந்திருக்கலாம், இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டே அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மது தான், அவனை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ கூட ஒன்றுமே இல்லை, நீ வந்துட்டு மதுவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இல்லை நான் இப்படி தோற்று போய் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த கார்த்தி தான், அந்த கார்த்தியை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஏற்கனவே மீனாட்சியை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ இந்த நிலைமையில் இருக்க, மறுபடியும் வந்துட்டு கார்த்தியை கொலை பண்ணுறேன்னு போயிட்டு ஜெயிலுக்கு போயிடாத, ஏன்னா கார்த்தி உன்னை இந்த அளவுக்கு மன்னிச்சு விட்டது ரொம்பவே பெருசு, அதனால் நீ இந்த பிரச்சனையை இதோடு விட்டுட்டு நீ மது கூட போயிட்டு சந்தோஷமாக இருப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இல்லை ஐஸ்வர்யா என்னால் கண்டிப்பாக அந்த கார்த்தியை பழிவாங்காமல் இருக்க முடியாது, அவனை நான் சும்மா விட மாட்டேன், நான் இந்த நிலைமைக்கு போயிருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவன் தான், அப்படி இருக்கையில் அவன் நிம்மதியாக அவன் குடும்பத்தோடு இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது, நான் அனுபவித்த மாதிரியே அவனும் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு ரியா சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டே போல, உன்னுடைய விருப்பம் நீ எப்படியோ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போறாங்க. நீ வந்துட்டு மீனாட்சிக்கிட்ட பேசினியா என்ன அப்படின்னு கேட்க, அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை நான் மண்டபத்தில் பேசினது தான், அதுக்கப்புறம் அவன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப தலைக்குனிவாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா இப்படியே நினச்சிக்கிட்டே நீ எத்தனை நாள் இருக்க போகிற, நீ வந்துட்டு சீக்கிரம் அன்னிக்கிட்ட பேசினா மட்டும்தான் அன்றைக்கும் உனக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்கும்,
அப்போதான் அம்மா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், நான் மீனாட்சிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆனந்த் நினைக்கிறாரு, கார்த்தி இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், கார்த்தியை ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு போக வேணாம், இந்த சொத்தை எதையும் பிரிக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியிலையும் சொல்லணும், அப்போ தான் வந்துட்டு மீனாட்சிக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆனந்த் நினைக்கிறாரு. அப்போ ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா, நேராக வந்துட்டு நம்ம மீனாட்சியை போய் பார்க்குறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களை யார் பார்க்கணுன்னு சொன்னது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, உன்னை பார்க்குறதுக்காக தான் மீனாட்சி வந்தேன் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, என்னையை பார்க்குறதுக்கு எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, என்ன மீனாட்சி, நான் உன்னையை தொட்டு தாலி கட்டினேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி டக்குன்னு கழுத்தை காமிச்சு, உங்களுடைய தாலி என் கழுத்தில் இருக்குதா, அப்போ உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தானே அர்த்தம், அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசணும், என்கிட்ட ராசி பண்ணணும் அப்படின்னு நினச்சி இங்கே வராதிங்க, உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ரொம்ப திட்டுறாங்க ஆனந்த. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, மீனாட்சி நான் திருந்திட்டேன்னு சொல்கிறேன், ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆனந்த், நீங்கள் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் கார்த்தி தம்பி இன்னுமே சாதாரண லேபராக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதை எங்கேயாவது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அவ்வளோதானே மீனாட்சி, இனிமேல் எனக்கு எந்த வித சொத்து வேணாம், சொத்தை பிரிக்க வேணான்னு அம்மாக்கிட்ட சொல்லிடுறேன், கார்த்தி இனிமேல் அங்கே வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, சொல்லில் இல்லை செயலில் காமிங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ஆனந்த் வந்து நேராக மீனாட்சியும் கூட்டிக்கிட்டு தான் போகிறாரு. நேராக வீட்டுக்கு போனதோட அபிராமி அருணாச்சலம் எல்லாருமே இருக்காங்க. அப்போ நம்ம ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா இந்த கார்த்தியோட சவால் முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன ஆனந்த் இன்னுமே சவாலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அதை பற்றி பேசுகிறதுக்காக தாம்மா இங்கே வந்தேன், இன்னும் கார்த்தியோட சவால் முடிகிறதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது, நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் கார்த்தி அந்த கம்பெனிக்கு லேபராக ஒர்க் பண்ண போக வேணாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எதுக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி அதான் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நிரூபணம் ஆகிருச்சுல்ல, அந்த ரியாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இனிமே கார்த்தி வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஆனந்த் நீ சொல்கிறதும் சரிதான், இது மாதிரி ரியானால தான் நீ இப்படி நடந்துக்கிட்டேன்னு எங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு, கார்த்தி ஆனந்த் சொல்கிறதை ஏற்றுக்கிட்டு இனிமேல் நீ லேபராக வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நின்று தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னப்பா சொல்லு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா என்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு சரியான நேரம், இதே மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் மறுபடியும் 30 நாள் போய் இருந்து என்னுடைய திறமையை நிரூபிக்க முடியாது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, என்னுடைய திறமையில் நான் ஜெயிப்பேன், இந்த சவாலையும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி அதான் இந்த சவாலே வேணான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் கார்த்தி இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா எனக்கு இந்த வேலையெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக தான் நான் மறுபடியும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ஆனந்த் கார்த்தி சொல்கிறதும் சரிதான், கார்த்தி வேலைக்கு போகட்டும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ஆமாத்த இதே தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன், கார்த்திக் சார் வேலைக்கு போகட்டும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும், கார்த்தி என் மேலே ரொம்ப கோவமாப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் கோவமெல்லாம் இல்லைன்னு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அப்படி சொல்லுங்கள் ஆனந்த், அப்படி சொல்லுங்கள் கார்த்திக், உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க, மீனாட்சி நீயும் இங்கே இருக்கியல்ல, ஒரு முக்கியமான விஷயம், ஆனந்துக்கும் உனக்கும் ஒரு நல்ல நாளை ரெடி பண்ணணும், அதனால் பூசாரியாக வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு. அந்த நேரம் அந்த இடத்துக்கு ஐயரும் வந்துடுறாரு. ஐயர் வந்ததோட அபிராமி நேராக ஐயரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, அபிராமி அம்மா எதுக்காக என்னை வர சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எல்லாமே நல்ல விஷயமா தான், இது மாதிரி என் மருமகளோட தாலி வந்துட்டு அருந்து கீழே விழுந்துட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து என் மருமகளுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன், அதான் உங்களை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐயர் சொல்கிறாரு, அவ்வளோதானே, நாளைக்கே ஒரு நல்ல முகூர்த்தமாக இருக்கே, நாளைக்கே அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாமே அப்படின்னு.
இதை கேட்டுட்டு அபிராமியும் ரொம்ப நல்லது ஐயரே, அதுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்கள், எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ஐயரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டும் சொல்கிறாரு. அபிராமி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி வந்துட்டு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி ஐயர் சொன்னது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை ஒரு நிமிஷம் என்கிட்ட கேட்டிங்களா, ஆனந்த் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் மறுபடி, எந்த காரணத்தோடு நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னுடைய சந்தோஷத்துக்காக கூட நீ இப்படி பண்ண மாட்டியா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்காக தான் நான் இத்தனை நாளுமே இந்த வீட்டில் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா, உங்கள் உறுதிக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்போ என்னுடைய உறுதிக்காக ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கோ, உன்ன மாதிரி மருமகளை நான் மிஸ் பண்ணுறதுக்கு விடவே மாட்டேன், நீ இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாக்கா அத்தை சொல்கிறது உண்மைதான், நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ நல்லது கெட்டது விஷயங்களையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடு தான் பொருத்தமான வீடு, அத்தை மாதிரி ஒரு அத்தையாருக்காவது கிடைப்பீங்களா, இவங்களை விட்டுட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, நீ சொல்கிறத சரிதான் ஐஸ்வர்யா அப்படின்ட்டு மீனாட்சி நேராக அபிராமியை பார்த்து, சரித்த நீங்கள் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தீபாவும் சந்தோஷப்படுறாங்க. தீபா வந்துட்டு நேராக மீனாட்சியை பார்த்து, நல்ல வேலை நீங்கள் எங்கே ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினச்சேன், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு. அப்போ தீபா நேரம் ஆனந்தை பார்த்து, பார்த்தீங்களா ஆனந்த் மாமா, இப்போ கூட அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கல, உங்கள் எல்லாருடைய சந்தோஷத்தை தான் பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு புரிய வந்திருக்கு, நான் மீனாட்சியை இழக்க பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாமா, உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னா அது போதும் எங்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையே நம்ம கார்த்தி மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. ஐயரெல்லாம் வந்துடுறாங்க. ஐயர் வந்ததோட எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு நேராக மீனாட்சியோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. இதை பார்த்துட்டு அபிராமி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு சமக்கோத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா நேராக ரியாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு நீ என்ன சொன்ன, அந்த கார்த்தியை தீர்த்து கட்டணும்னு சொன்னியா, அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு, அந்த மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் ஆக போகுது, இந்த நேரத்தை நீ பயன்படுத்தி அந்த கார்த்தியை நீ தீர்த்து கட்டலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக வருவேன், அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி, நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வா அப்படின்னு சொல்ல அந்த ஐஸ்வர்யா அந்த ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை கொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் புறா வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் புறா வளர்க்குறாங்க. மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேலே இந்த புறா எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. ஆரம்பத்தில் 30 புறாவுக்கு மேலே வீட்டில் வளர்த்தோம். இப்போ நிறையவே வந்துட்டு எங்கே போகிறாங்கன்னே தெரியல, அப்படியே வீட்டுக்கு மேலே வந்து ரவுண்ட் அடிப்பாங்க, அப்புறம் டக்குன்னு எங்கெங்கேயாவது வந்து பறந்து போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குட்டி பூனைக்குட்டி வந்து எங்கிட்ட 2 வருஷமாக இருக்குது. அண்ட் இவங்களும் வந்துட்டு வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்து வளர்ந்தவங்க தான், நாங்களாம் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தவங்க கிடையாது. அண்ட் இந்த வெள்ளைப்பூனைக்குட்டி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பூனைக்குட்டியோட மகள் தான் இந்த வெள்ளைப்பூனைக்குட்டி. அண்டு இன்னொன்று சாம்பல் கலர் பூனைக்குட்டி இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு அந்த பூனைக்குட்டியோட மகன். அண்ட் இவங்க எல்லோரும் வந்துட்டு நான் எங்கே போனாலுமே என் பின்னாடியே வந்துடுவாங்க. சரி இவங்களையே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் இவங்களையெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இவங்க எல்லாருமே வந்துட்டு என் கூட மட்டும் நார்மலாக பழகுவாங்க, பக்கத்தில் வருவாங்க, ஆனால் வேறு யாருக்கிட்டையுமே போகவே மாட்டாங்க, யாரையுமே பிடிக்காது. அப்புறம் அடிக்கடி வீடியோ எடுக்கும் பொழுது நாய்க்குட்டிக்கும் இவங்களுக்கும் தான் அதிகமாக சண்டையாக இருக்கும். இவங்களை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி 2 குட்டி நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் அந்த குட்டி நாய்க்குட்டீஸை நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா இப்போவே வீடியோ எடுக்கக்கூடாது, சின்ன நாய்க்குட்டியாக இருக்கையில் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. அதனால தான் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரையும் நான் வீடியோ எடுக்கலை. அவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ எடுத்து காமிப்பேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். பபாய்.